உலகெங்கும் பறந்து விரிந்து காணப்படும் என் அன்பு இந்திய சொந்தங்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஜேஜே ரியல் எஸ்டேட்லேருந்து ஜான்சன் பேசுகிறேன். சார், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அற்புதமான ஒரு 4 இயர்ஸ் ஓல்டு அடங்கிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தான் நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட்டை தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கிறோம். இந்த ஃப்ளாட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை முதன் முறையாக இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விட்ருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ளாட் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாசர் நகர், அதாவது ஆவடியில் லாசர் நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் வந்து நமக்கு வந்து இந்த ஃப்ளாட் அமைஞ்சிருக்கு. இந்த ஃப்ளாட்டுக்கு வரக்கூடிய அந்த மெயின் ரோடு இதுதான் பார்த்தீங்கன்னா, இது ஆர்சிஎம் ஸ்கூலு, நல்ல பேர் போன ஒரு ஆர்சிஎம் ஸ்கூலு, 12th வரைக்கும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, நல்ல அற்புதமான ஸ்கூல் இது. பக்கத்தில் இந்த ரோடெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஏரியா, நல்ல ரெசிடென்சியான ஒரு நல்ல ஒரு ஏரியா தான். ஆவடி நியர்லேயே இருக்குது. இந்த ஏரியாவிலேருந்து வந்து நீங்கள் அப்படி லெஃப்ட் எடுத்திங்கன்னா இந்த ரோட்டில் தாங்க இருக்குது, அதாவது பல்லவன் நகர் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரீட்டில் தான் வந்து நமக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நமக்கு வந்து ஒரு ஃப்ளாட் வந்து நமக்கு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. இது வந்து ஆக்சுவலாக அந்த அப்பார்ட்மெண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து 30 ஃபீட் ரோடு தாங்க இது. ஆக்சுவலாக அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அடுத்தாப்பில் தான் உங்களுக்கு வந்து 20 ஃபீட் ரோடு, அங்கே அங்கேருந்து வரும்போது 20 ஃபீட் ரோடு, அப்படியே வந்து 30 ஃபீட் ரோடாக மாறியிருக்கு. அப்பார்ட்மெண்ட்டுக்கு அடுத்தாப்பில் 30 ஃபீட் ரோடாக மாறியிருக்கு. நல்லா அருமையான ஒரு ஏரியா. ரெண்டாவது, நான் வந்து இந்த மழை விட்டு ஒரு 2 நாள் கழித்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அந்த மழை பெஞ்ச அந்த தடம் கூட தெரியல, இந்த ஏரியாவில் தண்ணி நிற்கவே நிற்காதுன்னு நினைக்கிறேன். மழை பெஞ்ச அந்த தடம் கூட தெரியல பாருங்கள், ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்களா மழை பெஞ்ச தடம் கூட தெரியல. ஏன்னா இங்கே தண்ணி நிற்காது, இது இறக்கணுன்னா தண்ணி ஃபுல்லாக. ரெண்டாவது, மண்ணும் வந்து ஒரு அற்புதமான மண் அப்படிங்கிறதுனால அந்த தண்ணியை உறிஞ்சிரு அவ்வளோக்குள்ளே உறிஞ்சி போச்சு. ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல தண்ணி நிற்காது, ஏன்னா அங்கேருந்து பார்க்கும்போது அது மேடு, இது பள்ளம், சல்லுன்னு அப்படியே போயிட்டு எங்கே அந்த லாஸ்ட் வந்து பார்க்கும்போது கூட உங்களுக்கு வந்து தண்ணி நிற்காத ஏரியா தான் இது, அருமையான தண்ணி நிற்காத ஏரியா. ரெண்டாவது, உங்களுக்கு 30 ஃபீட் ரோடு வேறு, நல்ல அகலமான ரோடு. இந்த காம்பவுண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி இந்த காம்பவுண்ட் வரைக்கும் உங்களுக்கு நல்லா 30 ஃபீட் ரோடு, தண்ணி நிற்கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா மணல் பாருங்கள், ஃபுல்லாக ஒரு தண்ணி கூட நிற்கலை, நல்லா அருமையாக இருக்குது ஏரியா. அந்த தெரியுது பாருங்கள், இந்த ஃப்ளாட்டு தாங்க நமக்கு, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட்டு தாங்க நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வடக்க பார்த்த ஸ்பேஸில் இருக்குது. அவங்க அந்த சேல்ஸுக்கு வரக்கூடிய ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. நல்லா வாஸ்து சாஸ்திரப்படி தான் வீடை கட்டியிருக்கிறாங்க. என்ன ஒன்று ஒரு சின்ன குறை தான் அந்த வீட்டில், வேறு ஒன்றுமே ஒரு குறைங்கிறதுன்னு சொல்லவும் முடியாது. கீழே வந்து கார் பார்க்கிங் காம்பவுண்ட் வால் போடல, அந்த கேட்டு போடல, அதை அப்படியே விட்டுருக்குறாங்க. அந்த பில்டருக்கு சம்திங் அது அவங்கவுங்க வந்து வீடை பராமரிச்சிட்டாங்க. இவரோட வீடு வந்து செகண்ட் ஃப்ளோரில், ஃப்ளாட் வந்து செகண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு. நல்லா அற்புதமாக இருக்குது ஃப்ளாட் வந்து, அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இருக்கு பாருங்கள் பார்த்தீங்களா, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஈஸ்ட்டு ஸ்பேசிங்கில் ஒரு ஃப்ளாட் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இதை வந்து இதில் ஒன்றும் வேலை கிடையாது. இதில் வந்து ஃபுல்லாக தளம் போட்டு விட்டு காம்பவுண்டு போட்டு விட்டு இந்த சைடு காம்பவுண்ட் இருக்குது, அந்த சைடு மட்டும் காம்பவுண்ட் வாழை இழுத்து விட்டு கேட் போட்டாங்கன்னா இதோட ரேட்டே வேறு. ஏன்னா எல்லாமே நியர் உங்களுக்கு. இந்த வண்டி பார்த்தீங்களா, இது அவருக்கு உள்ள கார் பார்க்கிங், அவருக்கு அவரோட கார் தான், அவரோட பைக்கு, அவரோட கார் பார்க்கிங் இது. அப்படியே வந்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து தளம் போட்டுவிட்டு கேட் போட்டுவிட்டு இங்கே உள்ள ரேட்டே வேறு. இது ஸ்டெப்புங்க வந்து செகண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு. வாங்க நம்ம விரும்புகிறோம் செகண்ட் ஃப்ளோர் போகலாம். நல்லா அற்புதமான ஒரு மேலே நீங்கள் இதை பார்த்து இப்படி நினைக்காங்க. மேலே அவரோட வீட்டை பாருங்கள், சும்மா தரமாக இருக்கும் வீடு. இங்கே வந்து ஒரு 6 ஃப்ளாட் இருக்குது, 1, 2, 3, 4 பார்த்தீங்கன்னா ஒரு 4 மேலே 2, மொத்தத்தில் 6 ஃப்ளாட் இருக்குங்க. கீழே கார் பார்க்கிங் ஃபஸ்ட் ஃப்ளோரு, இது செகண்ட் ஃப்ளோரு. பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே என்ட்ரன்ஸ், இந்த வீட்டிலேருந்து அவர் வீடு வந்து பயங்கரமாக இருக்கும். வந்தோடனே செப்பல் விடுறது, ஒரு பாக்ஸ் ஒன்று செப்பல் விடுறது வச்சுருக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு பக்காவான கிரில் கேட் கொடுத்துருக்காங்க, சேஃப்டி கேட் இரும்பில், நல்லா அருமையாக இருக்குது. அப்படியே இரும்பு கேட்டு திறந்தோடனே உங்களுக்கு நிலக்கதவு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீக்குட்டில் தான், நிலக்கதவு எல்லாமே பார்த்திங்கன்னா தீக்குட்டில் தான் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. உள்ள எந்த என்ட்ரன்ஸ் ஆனோன்னா அருமையான விநாயகர்
படத்தை வச்சுருக்கிறாங்க அற்புதமாக. கிழக்க பார்த்த ஸ்பேஸில் டோர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தீக்கி விட்டுதான், நல்லா அருமையாக இருக்கும். அருமையான தீக்கி விட்டில் பண்ணியிருக்கிறாங்க, பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. வீட்டோட தன்மையை பார்க்கும்போதே இவங்க பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. கீழெல்லாம் டைல்ஸ் அவங்களுக்கு போட்டு கொடுத்த டைல்ஸு, இது இவர் தனியாக போட்டிருக்கிறாப்புல டைல்ஸ்லாம். உங்களுக்கு வந்து உள்ளே பார்த்தோன்னா ஒரு சின்ன பேசேஜ் ரூம் போத்திக்கோ மாடலில் கேட்டிருக்காங்க. அந்த பேசேஜ் ரூம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15x6 90 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த பேசேஜ் ரூம் மட்டுமே. அதுக்கு அடுத்து தான் ஹாலு. நல்ல அற்புதமாக அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா. ஹால்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமாக இருக்குது, நல்லா ஃபால் சீலிங்லாம் போட்டு அருமையாக கட்டியிருக்கிறாப்புல, பார்த்து 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 கட்டியிருக்கிறாப்புல பார்த்தீங்களா. நல்லா அருமையாக இருக்குது. இது ஹாலுங்க, ஹால். ஹால் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோன்னா பார்த்தீங்களா அருமையான சூப்பராக இருக்குது. ஹாலை பார்க்கும்போது நல்லா அருமையாக இருக்குது, நல்லா ஸ்பேஸ்லியாக இருக்குது. ஒரு பால்கனி டோர் அது, இல்லை உள்ளே வந்தோன்னா ஹாலு வாஷ் பேஷன்லாம் பார்த்திங்கன்னா பக்காவாக அமைஞ்சிருக்கு. கிச்சன் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே கொடுக்க போய் எடுக்க தேவையே இல்லை, கிச்சன்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது. ஓப்பனிங் கிச்சனிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சுவருக்கும் ஒவ்வொரு கலர், வித்தியாசமான கலர்கள். ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக கட்டி வச்சுருக்காங்க. ஃபால் சீலிங்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தரமாக இருக்குது, நல்லா வில்லா மாடலில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த சைடு எல்லோ, அந்த சைடு லைட் க்ரீனு, இந்த சைடு நல்லா லைட் ப்ளூவு, பக்காவாக இருக்குது. இது வந்து பூஜை ரூமுங்க, கிழக்க பார்த்த ஸ்பேஸில் ஹாலில் பூஜை ரூம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பூஜை ரூமு, இதுவும் தேக்கி வீட்டில் தான் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஹால்லாம் பார்த்தீங்கன்னா 20x20 ஹாலு. இதோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. 20x20 400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஹால் அமைஞ்சிருக்கு. கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா 14x10 உங்களுக்கு வந்து 14x10 உங்களுக்கு வந்து 140 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்லா அருமையாக அமைஞ்சு மாடலிங் கிச்சன் மாதிரி பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்லா அருமையாக பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்களா. மாடலிங் கிச்சன் நான் உள்ளேருந்து கூட அந்தளவுக்கு வியூஸ் கிடைக்காது, நான் இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு தரமான வியூஸ் கிடைக்கி. ஏன்னா எல்லாமே ஓப்பன் தான், இது வந்து ஓப்பனு ஹாலுக்கும் இதுக்கும் ஓப்பன். உங்களுக்கு நல்லா இந்த பெரிய பெரிய ஹோட்டல்லாம் ஓப்பனிங் டைனிங் ஹால் ரூம்லாம் அந்த மாதிரி பார்த்தீங்களா. நல்லா ஃபுல்லாக 8 நல்லா டைல்ஸ் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்குறாப்புல அருமையாக இருக்குது. அதான் சொல்லிட்டேன்ல, ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இதெல்லாம் உட்டு, சாரி இதெல்லாம் பிவிசிலே பண்ணியிருக்கிறாப்புல. பிவிசியில் நல்லா டிசைனிங் கிளாசிங் டோர் போட்டு பக்காவாக பண்ணியிருக்கிறாப்புல, அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே மேலே பார்த்து க்ளோஸ்அப் டோர், பிவிசிலே க்ளோஸ்அப் டோர் போட்டு கொடுத்துருக்குறாப்புல. இது மேலே வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து பழசாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், மேலே வந்து புது வீடு இப்போ தான் குடியேறுற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு வச்சுருக்குறாப்புல வீட்டை பார்த்தீங்களா. ஃபேன் கேன்லாம் போட்டு, சிம்னிலாம் போட்டு, மாடலிங் கிச்சனு ஃபுல்லாக எல்லாமே மாடலிங் கிச்சனிங் தாங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே பிவிசியில் பண்ணியிருக்கிறாப்புல சுத்தமாக வச்சுருக்காங்க, ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது பார்த்தீங்கன்னா, ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா உங்களுக்கு வந்து டைல்ஸ்லாம் வந்து நல்லா லென்த்து கட், இதில் கட்டார இது எதுவே கிடையாது, நல்லா லென்த்து. இது ஒரு லென்த் அப்படியே கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா. கேஸ் சிலிண்டர் எல்லாமே உங்களுக்கு க்ளோஸ்அப் தான், எல்லாமே பிவிசி போட்டு க்ளோஸ்அப்பில் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. ஒவ்வொன்றுக்கும் உங்கள் பாருங்கள் பாத்திரம் வைக்கிறதுக்கு எல்லாமே அருமையாக வீட்டை வச்சுருக்குறாங்க, வீட்டை வச்சுருக்காங்க. ஒன்றே இது எதனால் இவர் கொடுக்குறாரு அப்படிங்கிறத, அவருக்கு வந்து கொஞ்சம் மெட்டு பெயின், மெடிக்கல் இது, அவரால் கொஞ்சம் ஏறி இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. செகண்ட் ஃப்ளோர் அந்தளவுக்கு கிடையாது, எனக்கு கீழே கார் பார்க்கிங் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தான், எனக்கு அந்தளவுக்கு கால் வலிக்கல. பாவம் அவருக்கு அந்த இது இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் அதனால் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதுங்கிறார். வேறு ஒன்றுமே கிடையாது, அருமையான இருக்குது பார்த்தீங்களா. கால் பார்த்தீங்களா, இதுக்கு இங்கே சமைச்சிக்கலாம், அருமையாக சமைச்சிக்கலாம். அப்படியே கொண்டு வந்து நம்ம அங்கே தான் கொண்டு வந்து வைக்கணும்னு தேவையே கிடையாது, இதில் வச்சுட்டா போதும். அவங்க வந்து எடுத்து அந்த ஹாலில் வச்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லா அருமையாக இருக்குது வீடை பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் லேட் ஆகும் இந்த வீடு எடுக்கிறதுக்கு, ஏன்னா அப்போ எனக்கே ஆசையாக இருக்குது, நல்லா அருமையாக இருக்குது வீடு பார்த்தீங்களா. இது கிச்சனு, கிச்சன் வந்து உங்களுக்கு வந்து 14x10 140 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க, இப்போ காட்டுறோம் பாருங்களேன். இது வந்து பாருங்கள் உள்ளே வந்தோன்னு ஒரு ஒவ்வொரு சுவருக்கும் ஒவ்வொரு கலருங்க, அருமையாக இருக்குது. பிங்க் கலர் இருக்குது, லைட் க்ரீன் இருக்குது, லைட் ப்ளூ இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரூமு பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு பெட்ரூமு பார்த்தீங்களா, இந்த கட்டில் போட்டிருக்காங்க 6 கட்டில். அந்த கட்டில் போட்டும் எவ்வளோ ஃப்ரண்ட்டில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், அப்படியே பேக்லேயும் காட்டணும் அந்த ஸ்பேஸு, சைட்லேயும் காட்டணும், சைடில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா.
எல்லாம் ஃபுல்லாக நறுக்குன்னு இருக்குது. வீடு வந்து நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்லாம் இவ்வளோ ஸ்பேஸில் வந்து அவங்க வந்து பிவிசி டோர் க்ளோஸ்அப் டோர்லாம் கொடுத்து பக்காவாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் சைடில் பேக்கில் பாருங்கள், பேக்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு 3 அடி 4 அடி கேப் விட்டு தான் இருக்குது, அவ்வளோ ஸ்பேஸு. இது ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து உங்களுக்கு வந்து 15x12 180 ஸ்கொயர் ஃபீட்டு நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் 5x8 நல்லா ஒரு 7 ஃபீட் மேலேயே உங்களுக்கு வந்து டைல்ஸ் போட்டு பக்காவாக பண்ணியிருக்கிறப்பல வாட்டர் ஹீட்டர்லாம் இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆனால் வாஷ் பேஷன், அந்த வாஷ் பேஷனாக க்ளோஸ்அப் டைப்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாப்புல, க்ளோஸ்அப் டைப்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப் டைப்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நல்லா அருமையாக இருக்குது. பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 5x8 40 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்கிறாங்க. இது அடுத்தப்பில் செகண்ட் பெட்ரூம் தான் இருக்குது பாருங்க, அதுக்கு ஆப்போசிட்லேயே செகண்ட் பெட்ரூமு, அங்கேயும் அட்டாச்சு பாத்ரூம் தான் உங்களுக்கு. இது வேறு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர், ஒரு பிங்க் கலர் ஒன்று, லைட் ப்ளூ ஒன்று, நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. இதுவும் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லா தான், அருமையாக இருக்குங்க எல்லாமே. எல்லாமே எங்கே பாருங்கள், இங்கே பிவிசிலே கிளாஸ் டோர் கொடுத்து க்ளோஸ்அப் டோர் கிளாஸ் டோர் கொடுத்துருக்குறாங்க. மேலே ஃபுல்லாக பிவிசி க்ளோஸ்அப் டோருங்க, பக்காவாக இருக்குது. வீடை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நீட்டாக இருக்குது. அதே மாதிரி பீரோல், இங்கே இந்த வீட்டுக்கு பீரோல் தேவையே கிடையாது, நமக்கு பீரோலுங்கிற இதுக்கே தேவையே கிடையாது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் பெட்ரூம் வந்து உங்களுக்கு வந்து 13x12 156 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அட்டாச்சு பாத்ரூம் அதுவும் 5x8 140 ஸ்கொயர் ஃபீட்டில் அட்டாச்சு பாத்ரூம் உங்களுக்கு, அதுவும் சேம் தான். இது வந்து இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காப்புல, ஒன்று வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குது, இன்னொன்று இந்தியன் டைப்பில் இருக்குது. மொத்தம் எல்லாமே ஹீட்டர், வாட்டர் ஹீட்டர் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு வந்து வாஷ் மிஷின் இருக்குது. அதே சேம் தான் உங்களுக்கு. இது வந்து பால்கனியிலேருந்து வர்ற 2-in-1 பர்பஸ், இது 2-in-1 பர்பஸாக உங்களுக்கு வந்து அமைச்சிருக்காப்போ பால்கனியில். பால்கனியிலேருந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு, நல்லா அருமையாக இருக்குது. செகண்ட் பெட்ரூம் முடிஞ்சு அடுத்தவரை நம்ம பார்க்க வேண்டியது பால்கனி. எனக்கு ஹால் அவ்வளோ அருமையாக இருக்குது, ஹால் நல்லா லென்த்தாக இருக்குது, அருமையாக அமைஞ்சிருக்கு. டோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மெயின் டோர் தேக்கிவிட்டு, ரெண்டாவது வந்து பூஜை ரூமும் தேக்கிவிட்டு, இது தேக்கிவிட்டுங்களா, இதுவும் தேக்கிவிட்டு தான் உங்களுக்கு. உங்களுக்கு பால்கனி டோர் கூட முத கொண்டு அவங்க தேக்கிவிட்டுலே தான் போட்டிருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா பாருங்க, இது வந்து பால்கனிக்கு வந்து 14x5, அதனால் 14x5 மாடலில் உங்களுக்கு நல்லா ஸ்பேஸியாக இருக்குது. பால்கனி மேலே வந்து துணி காய போடுறதுக்கு மேலேயே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா 14x5 நல்ல காற்றோட்டமாக இருக்கும். கரண்ட் இல்லாத காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் இல்லைங்கிற அந்த ஃபீலே இருக்காது, ஏன்னா ஃபுல்லாக காற்று, இந்த டோரை திறந்து விட்டால் அவ்வளோ வெளிச்சம் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு காற்றுக்கும் நல்ல பஞ்சம் இல்லாமல், காற்றுக்கும் நல்ல அருமையான ஒரு ஏரியா தான் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு எல்லா ஒரு வீட்டுக்கு எப்போதுமே எல்லா வீட்டுக்கும் ஒரு மரங்கள் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே ஒரு வீடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பாருங்கள், தென்னந்தோப்புக்குள்ளே ஒரு ஊர் இருக்கிற மாதிரி, ஒரு தோப்புக்குள்ளே ஒரு ஊர் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபீல் இருக்கும். எல்லா வீட்லேயும் இந்த தேக்கு மரம், மரங்கள் வந்து இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நல்லா எல்லாருமே மரங்கள் வைக்க விருப்பப்படுவாங்க. நல்லா இயற்கை ஒன்றிய வாழ்கிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழலாம் அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும். பார்த்தீங்களா, இந்த நான் சொன்னேன்ல, இது வந்து உங்களுக்கு வந்து 20 ஃபீட்டு, இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அடுத்தாப்புல உங்களுக்கு வர்றது ஃபுல்லாக 30 ஃபீட்டில் போயிடும். நான் சொன்னேன்ல மலை ஒரு திங்க, இந்த வெள்ளம் வந்து அதாவது தண்ணி வந்து ஒரு ரெண்டு நாள் கூட ஆகலை. ஆனால் இங்கே வந்து பாருங்கள், ஃபுல்லாக ஒரு தண்ணி இருக்காது, ஒரு தண்ணி இங்கே நிற்காது. ஆக்சுவலாக இந்த மண் வந்து உங்களுக்கு தண்ணியை உரியக்கூடிய தன்மை உடைய மண். அதே ரெண்டாவது சேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இங்கேருந்து அது பள்ளனப்பில் தண்ணி வந்து உங்களுக்கு இங்கே நிற்கவே நிற்காது, சரணு போயிடும். அங்கே பள்ளத்தில் கூட அந்த ஏரியாவில் தண்ணி நிற்காது. இங்கே இங்கே வந்து மண் அப்படி மண் பார்த்தீங்களா, ஃபுல்லாக பார்த்தீங்களா அந்த பால்கனி வால்ஸ் கூட அவங்க டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க, நல்லா அருமையாக டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்களா பாருங்கள், எல்லாமே டைல்ஸ் நல்லா வீட்டுக்கு நல்லா செலவு பண்ணியிருக்காப்புல. வீட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா அருமையாக இருக்குங்க. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருந்தேன். இங்கே ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த மெயின் கேட்டை காமிச்சிருப்பேன். ஒரு 50 மீட்டர்லேயே உங்களுக்கு வந்து ஆர்சிஎம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, அப்படியே இந்த ஹாஸ்பிட்டல் 24 ஹாஸ்பிட்டல் கேசி ஹாஸ்பிட்டலுங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 200 மீட்டரில் கேசி ஹாஸ்பிட்டல் இருக்குது உங்களுக்கு. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆவடி டு பூந்தமல்லி ஹைவே ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்து
உங்களுக்கு ஆவடி டு பூந்தமல்லி ஹைவே ரோடு இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. பஸ்டிப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு வந்து ஆவடி ரயில்வே ஸ்டேஷன், பஸ் டிப்போ, மெயின் மார்க்கெட் இதெல்லாம் அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இங்கே 1 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு வந்து இந்த ஸ்கூல் ஒரு 50 மீட்ரு, மற்ற ஸ்கூல்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக இருக்கட்டும், இங்கேருந்து 1 கிலோமீட்டர்லேயே கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்கூல் இருக்குங்க. ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளேயே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதில் 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஹாஸ்பிட்டல் இருக்குது. கிளினிக்லாம் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கிளினிக் இருக்குங்க, கிட்டத்தட்ட ஒரு 8-9 கிளினிக் கிட்ட இருக்குது. ஏன்னா அவசியம் போட்டு நியர்னப்பலாம் அவசியம் போட்டுலே கிட்டத்தட்ட ஒரு 7 கிளினிக் இருக்குது. எல்லாமே நியரஸ்ட் தான் உங்களுக்கு வந்து. நீங்கள் அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஷேரடை பிடிச்சி நீங்கள் இங்கே வந்தாலும் வாக்கப்பள்ள 1 கிலோமீட்டர் நடந்து வந்துடலாம். இல்லை நீங்கள் அவசியம் போடு வழியே வந்தாலும் உங்களுக்கு வந்து வாக்கப்பள்ள டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் வந்துடலாம். எல்லாமே நியரில் அமைஞ்சிருக்கு. இது ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 லட்சரூபா சொல்கிறாங்க. நெகர்சபிள் தான், 55 லட்சரூபா சொல்கிறாங்க நெகர்சபிள். உங்களுக்கு வந்து டைரக்ட் ஓனர், அதாவது வந்து ஒரு பவர் போட்டோ இல்லை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ வச்சோ அப்படிங்கிறது நம்ம சேனல்லேருந்து நானும் எடுக்கவும் மாட்டேன். அதே சேம் டைமு வந்து பவர் போட்டுடலாம். ஏன்னா பவர் போட்டாங்கன்னா அவங்களோட அது அவங்க தொழில், அதில் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் நம்ம குறை சொல்ல முடியாது. பவர் போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வச்சுக்கிடுவாங்க. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ வாங்குகிறேன், ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதிகமாக வாங்குறது நம்ம ஜேஜே ரியல் எஸ்டேட்லேருந்து கிடையாது, டைரக்ட் ஓனர் தான். இல்லை ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ஒன்றை சொல்ல மறந்துட்டேன். இவர் இந்த ஃப்ளாட்டில் வந்து இவர் வீட்டுக்குன்னு இவர் தனியாக போர் போட்டிருக்காப்புல, 500 அடி தனியாக போர் போட்டிருக்காப்புல. அது சுவிட்சு இதானா சார் இந்த பார்த்தீங்களா, அவருக்குன்னு மோட்டர் சுவிட்ச் வச்சுருக்காப்புல தனியாக. அது வந்து யாரும் இதில் வந்து பங்களிப்பு கிடையாது, இவர் ஓன் காஸில் போட்டு இவர் 500 அடி போர் போட்டிருக்காப்புல. சுற்றி கேமரா வச்சுருக்கிறாப்புல, சுற்றி 8 கேமரா வச்சுருக்கிறாப்புல, ஃபுல்லாக 8 கேமரா வச்சுருக்கிறாப்புல. அவர் ஓன் காஸில் பண்ணியிருக்கிறாப்புல இந்த இதெல்லாம், ஓன் காஸில் பார்த்தீங்களா அந்த டிஸ்பிளேயில் தெரியுது பார்த்தீங்களா. அவர் கார் நிற்கிறது, அவர் பைக் நிற்கிறது, ஸோ ஸ்டெப்பு ஏறி வரங்க இறங்குறது பாருங்கள், அந்த டேங்க்லாம் பாருங்கள். அவர் தனியாக போட்டிருக்காப்புல, அவர் வீட்டுக்கு வர்ற இந்த எல்லோ கலர் டேங்க்கு தனியாக வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாப்புல. இது பில்டர் பில்டர் போர் போட்டு கொடுத்துருந்தாலும் இவர் வீட்டுக்காக தனியாக 500 அடி போர் இறக்கி அவருக்குன்னு ஓன் இதுக்காக வச்சுருக்கிறாப்புல. நல்லா அருமையாக வச்சுருக்கிறாப்புல. ஏதோ அவங்களோட சூழ்நிலை இன்றைக்கி கொடுக்குற நிலமையில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ அவர் கால் வந்து அதான் கால் காட்டுறாப்புல நம்ம கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு வீடு விற்கிறவங்க என்ன கஷ்டத்துக்காக விற்கிறாங்களோ, அதே சேம் டைம் ஒரு வீடு வாங்க வர்றவங்க என்ன கஷ்டப்பட்டு வந்து வாங்க வராங்களோ. ஏன்னா அந்த வயத்தை கட்டி இப்போ ஒரு பெண்ணையும் கட்டி கொடுத்துப்பாரு, ஒரு வீட்டையும் வாங்கிப்பாருன்னு சொல்லுவாங்கள்ல. அதனால் வந்து நம்ம ஜேஜே ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் ஓனரு நம்ம தேவை 2% கம்சன் அவ்வளோதான். அதோடு நம்ம முடிச்சுக்கிறோமே தவிர டைரக்ட் ஓனர் தான் மேக்ஸிமம் கொடுப்போம். இவர் மறுபடியும் சொல்கிறேன், இவர் ப்ரைஸ் வந்து என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா 55 லட்சரூபா சொல்கிறாப்புல. நெகோசியபிள் டைரக்ட் ஓனர். இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து 9094235701. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்கள் செல்ஃபோனை நோக்கி வரும். முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா உங்களால் முடியாட்டணும், மற்றவங்க ஒரு நல்ல ஒரு வீடு அமையணும் அப்படின்னு இப்போ காசு வச்சுக்கிட்டு அமையணும் அப்படின்னு பார்ப்பாங்க, அவங்களுக்கு அமையாமல் இருக்கும். உங்கள் மூலியமாக அவங்களுக்கு இந்த ஒரு நல்ல வீடு அமைகிறதுக்காக வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாழ்க வளமுடன்.